நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு குழு 178 நாடுகள் பங்கேற்ற ஒரு மாநாட்டிற்காக பஹ்ரைன் சென்றுவிட்டு இப்போதுதான் நான் திரும்பி இருக்கிறேன். நடந்த செய்திகளை நான் ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் தெரிந்து கொண்டேன். இப்பொழுது நான் எதையும் பேசுகிற மனநிலையில் இல்லை. கடந்த காலத்திலும் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறேன். நான் அடிப்படையில் ஒரு முழுமையான அழுத்தமான கட்சிக்காரன். எனக்கு என்னை விட என் கட்சி முக்கியம் என்ற காரணத்தால் பலவற்றை நான் பெரிதுபடுத்தியதும் இல்லை, யாரிடமும் போய் புகார் சொன்னதும் இல்லை. தனி மனிதனை விட இயக்கம் பெரிது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வளர்ந்தவன் இருப்பவன். அப்படித்தான் இத்தனை நாட்களும் இருந்தேன். இப்பொழுது நடந்திருக்கிற நிகழ்ச்சி மிகுந்த மனவேதனை தந்திருக்கின்றது. வீட்டில் உள்ள என்னுடைய உதவியாளர்களிடம் நான் பேச வேண்டும். நான் ஊரில் இல்லாத போது அவர்களெல்லாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். என்னோடு இருந்த சில நண்பர்கள், 65 வயதானவர்கள் எல்லாம் காயப்பட்டிருக்கிறார்கள். அதனால் நான் இப்போது எதையும் பேசுகிற மனநிலையில் இல்லை. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.